பிரதமர் மோடி இந்தியை பரப்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் செய்தி பரப்பி வருவதாக கூறியுள்ள நீலகிரி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் எல் முருகன் அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காண்டீபன். வணக்கம் காண்டீபன், அவருடைய கண்டனத்தை பற்றின முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, இன்று காலையில திரு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் பதிவை போட்டிருந்தார். அதில் என்ன குறிப்பிட்டிருந்தார், நேற்று மாலை செய்தி என்று குறிப்பிட்டு தமிழை தாய்மொழியை தமிழாக வாய்க்கவில்லை என வருந்துகிறார் பிரதமர் மோடி என குறிப்பிட்டு, அதே நேற்று காலை செய்தி அழகிய தமிழ் சொல் வானொலி இருக்க ஆகாசவாணி என்பதே பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது, தமிழர்கள் இப்படி நம்புவார்கள், இப்படி பல்வேறு விவரங்களை வந்து குறிப்பிட்டு மோடி அவர்கள் வந்து எங்கும் இந்தி எதிலும் இந்தி என மாற்றி அமைத்ததுதான் மோடியின் அரசின் அவல சாதனை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாங்க. இந்த ட்விட்டர் பதிவுக்குதான் எதிர்ப்பு தெரிவி கண்டனம் தெரிவிக்கும் வகையில மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்தியை பரப்புவதாக ஒரு பொய் செய்தியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் பரப்பி வருகிறார் என்றும், அதே நேரத்தில் மோடி அவர்கள் தமிழில் பேச ஆரம்பித்தால் உங்களை போன்ற போலி திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதுதான் உண்மை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த உண்மையை இன்று தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சாமானிய மக்களும் உணர்ந்திருப்பதாகவும், அதன் விளைவே உங்களின் இந்த அறிக்கை என்பதையும் உணர்கிறேன் என்று எல் முருகன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருக்கிறாரு. இதுவரை எந்த ஒரு மத்திய செய்யாத அளவிற்கு தமிழுக்கு அரும்பெரும் தொண்டாற்றி வருவதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழுக்கு செய்த தொண்டுகளை பட்டியலிட்டிருக்கிறார் எல் முருகன் அவர்கள். அதாவது கடந்த காலங்களில் பல்வேறு நாடுகளுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்த மோடி அவர்கள் தமிழை பற்றியும் திருக்குறளை பற்றியும் அதன் தொன்மை பற்றியும் இலக்கியங்கள் பற்றியும் ஒவ்வொன்றாக எடுத்து உலக அரங்கில் குறிப்பிட்டு வருவது தமிழக முதலமைச்சருக்கு தெரியவில்லையா என்ற ஒரு கேள்வியையும் வைத்துள்ளார். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவர்களிடம் மோடி அவர்கள் கலந்துரையாட அந்த நிகழ்ச்சியில் கூட பாரத பிரதமர் மோடி நமது தேசத்தோடைய மிக தொன்மையான மொழியாக தமிழ் இருப்பதை சுட்டிக்காட்டி பேசியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் புதிய கட்டிடத்துல தமிழகத்தின் பெருமையான செங்கோலை வந்து வைத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டி குறிப்பிட்டிருக்கிறார் எல் முருகன். மத்தியில் 10 ஆண்டுகளாக காங்கிரசும் திமுகவும் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது சிஆர்பிஎஃப் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகளை தமிழ் மொழியில் எழுத முடியவில்லை. மத்திய தேர்வுகளை தமிழ் மொழியில் எழுத தற்போது இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுப்பதாக எல் முருகன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது கெட்டிக்காரன் புலகு 8 நாள் என்றால் உங்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே தமிழின் பெயரை சொல்லியே புழுகி வரும் உங்களை பற்றிய சுய பரிசோதனை செய்து பாருங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களே என இந்தியாக எல் முருகன் அவர்கள் சுட்டிக்காட்டி தனது ட்விட்டர் வலைப்பதத்தில் பதிவிட்டிருக்கிறார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி காண்டீபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.